रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्मुकुलाभिरामम् श्रीमत्तदङ्ग्रीयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गुसमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्थ्यं स्वं श्रुतिशतशिरःसिद्धमध्यापयन्ति स्वच्छिष्टायां सजनिगलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः अन्नवयल् पुदुवै ஆண்டாளரங்கர்க்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லு சூடிக்கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாத்தம் நாம் கடா வண்ணமே நல்கு வேயர் புகழ் வில்லிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தன் தூய திருமகளாய் வந்து அரங்கனார்க்கு துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் நூறுடன் 43 அன்புடனே அடியேனுக்கு அருள் செய் நீயேஹே ஆண்டாள் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம். திருப்பாவை என்கிற திவ்ய பிரபந்தம் சாட்சாத் பூமி பிராட்டியின் அவதாரமான ஆண்டாள் அருளி செய்த ஒரு மகா கிரந்தம். இந்த திருப்பாவையினுடைய வைபவத்தை, இதனுடைய மகிமையை, இதில் இருக்கக்கூடியதான அர்த்த விசேஷங்களை நம்முடைய பூர்வாச்சாரியாள் ரொம்பவும் ஸ்லாகிச்சு எழுதியிருக்கா. பூர்வாச்சாரியாள் சென்ற அந்த வழியிலேயே மகாஜனோ ஏனகத சபந்தாக அப்படின்ற நிலையில அந்த பெரியவாள் போன வழியிலேயே பின்பற்றி இந்த மாதம் நாம் இந்த திருப்பாவையினுடைய விசேஷார்த்தங்களை எல்லாம் அனுபவிக்க இருக்கோம். முதல்ல இந்த திருப்பாவையினுடைய அவதாரிகையை நாம் இன்றைய தினம் கவனிக்கணும். திருப்பாவை எதனால அதுக்கு ஒரு சிறப்பு ஏற்படுறது, அந்த திருப்பாவையை ஆண்டாள் அருளி செய்ததுக்கு காரணம் என்ன, இதையெல்லாம் நம்முடைய பூர்வாச்சாரியால் ரொம்ப அழகாக சொல்றார். திருப்பாவை நமக்கு போதிக்கிற ஒரு சூக்ஷ்மமான ஒரு விஷயம் என்னன்னா, சுவாமி தேசிகன் ஆச்சரியமா ஒரு விஷயத்தை சாய்க்கிறார். சில்லற ரகசியத்துல சுவாமி தேசிகனுடைய ஒரு அழகான ஸ்ரீசுக்தி, பாகவத கைங்கரியம் தன்னிலே பகவத் கைங்கரியத்தையும் கண்டு கிருதார்த்தனாய் இருக்க பிராப்தம் அப்படின்னு அழகான ஒரு ஸ்ரீசுக்தி. ரகசிய ரத்னாவளி ஹிருதயம் அப்படின்ற சில்லற ரகசிய கிரந்தத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதாவது அடியார்களை நாம் வந்து திருப்திப்படுத்தினாலே, அடியார்கள் விஷயத்தில் பகவத் பக்தியோடு கூடின பாகவதாள் விஷயத்துல கௌரவ புத்தியோட அவளை நாம் வந்து ஆதரிச்சு அவளுடைய நிழலும் அடிதாருமானோன்ற நிலைமையில அவளுக்கு நிழலாக நாம் வந்து அவ கீழே நாம் இருந்தோமானால் அதை பார்த்து எம்பெருமான் போற உகக்கின்றான். நம் அடியார்கள் விஷயத்துல இவர் ரொம்பவும் பிரீத்தியோடு இருக்கார், இவரை நாம் வந்து குளிர கடாட்சிக்கணும்னு எம்பெருமானுக்கு தோன்றதான். ஆகவே எம்பெருமானை காட்டிலும் எம்பெருமானுடைய அடியார்கள் கிட்ட நாம் வந்து மிகுந்த அபிமானத்தோட நாம் இருந்தோமானால் அது நமக்கு பகவத் அனுகிரகத்தை சுலபமாக கொண்டு சேர்க்கிறது. அந்த நிலையில இந்த திருப்பாவை பாகவதாருடைய வைபவத்தை பிரகாசப்படுத்தக்கூடியதான ஒரு கிரந்தமாக
இதை நாம் பார்க்கலாம். அதாவது எந்தெந்த கண்ணோட்டத்தோட யார் யார் எப்படி எப்படி பார்க்கிறாளோ அந்தந்த கண்ணோட்டத்தில் திருப்பாவையுடைய அந்த வாக்கியங்கள், அந்த திருப்பாவை அந்த பாடல்களுடைய அர்த்தங்கள் அந்த மாதிரி நமக்கு கோச்சரமாகுது, நமக்கு புலனாகிறது. ஒரு வேத பண்டிதர், அவருக்கு நிறைய வேத மந்திரங்கள் தெரியும், வேத பாஷ்யத்தோடு அவர் வந்து எல்லாத்தையும் பார்த்து வச்சிருக்காருன்னா, அப்படி வேத பாஷ்யம் தெரிஞ்ச அந்த வித்வான் இந்த திருப்பாவைய அந்த வேதத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள்லாம் இங்கே இருக்குன்னு அந்த வேத மந்திரங்களை கொண்டே அவர் வந்து அதை வந்து விளக்கம் சொல்லலாம். அதே மாதிரி பகவத் விஷயத்தில் நல்ல ஈடுபாடு கொண்ட ஒரு பகவத் விஷய அதிகாரியாக இருந்தால் அவ பூர்வாச்சாரியாருடைய ஸ்ரீசூக்திகளில் இந்தந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி திருப்பாவை அதே அர்த்தத்தை சொல்கிறது சொல்லு போகலாம். இப்படி அவரவர்கள் கண்ணோட்டத்துக்கு தகுந்த மாதிரி இந்த திருப்பாவை விசேஷமான அர்த்தங்களோடு இருந்துருக்கு. ஆனபடினால இந்த திருப்பாவையில் சூக்ஷ்மார்த்தமாக பாகவத சேவை, அடியார்களை திருப்திப்படுத்துதல், அதுவே எம்பெருமானுடைய அந்த கிருபையை சுலபமாக நாம் பெறுவதற்கு ஒரு வழி அப்படின்றதையும் இந்த திருப்பாவையானது நமக்கு காட்டி கொடுக்கிறது. இந்த திருப்பாவை தோன்றுவதற்கு முன்னாடி இந்த திருப்பாவையை அனுகிரகம் பண்ண ஆண்டாள் பேரில் ஒரு தனியன ஸ்ரீ பராசர பட்டர் அருளி செஞ்சிருக்கார். அதாவது நீலாதுங்கஸ்தனகிரி தட்டின்ற அந்த ஸ்லோகத்தை நாம் தினந்தோறும் அனுசந்தானம் பண்ணுறோம். அந்த ஸ்லோகம் எப்படி அவதரிச்சதுன்னா, திருவரங்கம் பெரிய கோயிலில் ஸ்ரீ பராசர பட்டர் தரிசன பிரவர்த்தகராக அவர் இருந்த அந்த காலத்தில் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற அந்த திருவிக்கிரமன் திருமதில் அது ரிப்பேர் பண்ண வேண்டிய நிலைமையில் அது இருந்த சமயத்தில் அதை புனர் நிர்மாணம் பண்ணணும் அப்படின்ற எண்ணத்தோட அந்த திருவிக்கிரமன் திருமதியில அழகாக சீரமைச்சு கட்டணம்னு வீரசுந்தர பிரம்மராயன் அப்படின்றவர் வந்து ஆரம்பிச்சார். அவர் ஒரு அதிகாரி, சோழராஜாவுக்கு கட்டுப்பட்டவர். அவர் வந்து அந்த காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிற சமயத்தில் அந்த திருவிக்கிரமன் திருமதில் கிட்டேயே கூரத்தாழ்வானுடைய சிஷ்யர் பிள்ளை பிள்ளையாழ்வான்னு ஒருத்தர், அவருடைய திருமாளிகை அங்கே இருந்ததுனால அந்த திருமாளிகையை ஒன்றும் பண்ணாமல் அந்த மதுளை கொஞ்சம் தள்ளி கட்டின்னு போ அப்படின்னு பராசர பட்டர் அந்த வீரசுந்தர பிரம்மராயரை கூப்பிட்டு சொன்னார். ஆனால் இது நான் ஒத்துக்க முடியாது, நேராக கட்டடம்ன்றது நேராக அந்த மதில் சோர் போனோம், அந்த இடத்துக்கு வரிசையாக போனால் தாறுமாறாக போகும், என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு அவர் சொன்னவே இல்லை இல்லை, இவர் பெரிய பாகவதோத்தமர், இவருக்கு நான் மரியாதை கொடுக்கணும், நீ அந்த மாதிரி பண்ணுறது தகாதுன்னு சொல்லி சொல்லி பார்த்தார் பராசர பட்டர். அவர் கேட்கலை. அவர் பேரில் ஏற்பட்ட மனஸ்தாபத்தினால பராசர பட்டர் ஸ்ரீரங்கத்தினுடைய வாழ்க்கையை விட்டுட்டு கொஞ்ச காலம் ஸ்ரீரங்கத்தை விட்டு திருக்கோட்டியூருக்கு கோஷ்டிபுரத்துக்கு எழுந்துள்ளினார். கோஷ்டிபுரத்தில் இருக்கிற சமயத்தில் கொள்ளிடக்கரையில் கொள்ளிடத்தில் தீர்த்தமாடுறது நின்று போச்சே, அரங்கநகரப்பனுடைய சேவையும் நின்று போச்சேன்னு ரொம்ப கஷ்டத்தோடு பராசர பட்டர் திருக்கோட்டியூரில் இருந்த சமயத்தில் பெரிய பெருமாளுடைய அந்த பிரிவினால் ஏற்பட்ட அந்த துக்கம் பராசர பட்டர் ரொம்ப வாட்டி எடுக்கிறது. அந்த சமயத்தில் அவருடைய சிஷ்யர் நஞ்சியர் பராசர பட்டர்கிட்ட வந்து, சுவாமி ஆண்டாள் பேரில் ஒரு ஸ்லோகத்தை தேவள் எழுதக்கூடாதா, அதே மாதிரி ஆழ்வார்கள் பேரில் ஒரு ஸ்லோகத்தை எழுதக்கூடாதா அப்படி அவர் பிரார்த்தனை பண்ணாராம். அவருடைய அந்த பிரார்த்தனைப்படி நஞ்சியர் கேட்ட பிரகாரம் ஸ்ரீ பராசர பட்டர் இந்த நீலாதுங்கஸ்தனகிரி தட்டின்ற இந்த ஸ்லோகத்தையும் பூதம் சரஸ்வ மகதாகுவையன்ற அந்த ஸ்லோகத்தையும் ஆழ்வார்கள் பேரில் பராசர பட்டர் அந்த மாதிரி எழுதினார்னு சரித்திரம் சொல்கிறது. அப்படி இந்த திருப்பாவையினுடைய தனியனாக அமைஞ்சிருக்கிற இந்த நீலாதுங்கஸ்தனகிரி தட்டின்ற ஸ்லோகத்தை முதல்ல நாம் பார்க்கிறோம். அதில் விசேஷித்து இந்த கிருஷ்ணாவதார காலத்தில் நீலா என்று அழைக்கப்படுகிற அந்த நீலாதேவி, அதாவது சாட்சாத்து நப்பிண்ணை பிராட்டி, நப்பிண்ணை பிராட்டிக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அதாவது ஒவ்வொரு அவதாரத்திலையும் ஒத்தொருத்தருக்கு முக்கியத்துவம் ஏற்படுறது. ராமாவதார காலத்தில் சீதா பிராட்டி, கிருஷ்ணாவதார காலத்தில் அந்த ருக்மணி பிராட்டி மாதிரி, ஆழ்வார்கள் காலத்தில் கிருஷ்ணனை பற்றி சொல்ல செல்லாம்,
ஆழ்வார்கள் நப்பிண்ணை பிராட்டியையும் கிருஷ்ணனையும் சேர்த்து சொல்றது வழக்கமானபடினால அந்த நீலா தேவியோட நப்பிண்ணை பிராட்டியோட ஸ்ரீ கிருஷ்ணன் இருக்கிற அந்த ஒரு சூழ்நிலை ஆனபடினால அந்த நப்பிண்ணை பிராட்டியை தியானம் முதல்ல தியானம் பண்றார் ஏன்னா நீலாம் தேவியும் சரணமகம் பிரபத்தியேன்னு நீலா சூக்தம் சொல்றபடினால ஸ்ரீ பூ நீலா சமேதனாக எம்பெருமான் ஸ்ரீஹப்பதி இருக்கிற காரணத்தினால முதல்ல நீலான்னு ஆரம்பிச்சு இந்த ஸ்லோகமானது அமையிறது ஏன்னா நீலான்னு சொன்ன உடனேயே அந்த நீலான்ற பதமானது வேத பிரதிபாத்தியமான பதமா இருக்கிறபடினால வேதம் வந்து நீலாம் தேவீம் சரணமகம் பிரபத்யே அப்படின்னு சொல்றபடினால அந்த வேத பிரசித்தமான அந்த திருநாமத்தை முதல்ல அனுசந்தானம் பண்றார் நீலா துங்கஸ்தனகிரி தட்டின்னு ஆரம்பிக்கிறார் அதாவது சர்வேஸ்வரன் சேத்தனர்களாகிய நம் போன்றவர்கள் அத்தனை பேரையும் நாம் வந்து கடைத்தேரணும்ன்றதுக்காக அவன் வந்து எப்படி மத்ஸ்ய கூர்ம வராகஸ்ய நாரசிம்ஹஸ்ய வாமனஹ ராமோ ராமஸ்ய ராமஸ்ய கிருஷ்ண கல்கீத்தி தே தசன்னு அவன் எப்படி அவதாரங்கள்லாம் பண்றானோ அந்த மாதிரி இங்க நீலாதேவியும் யசோதை பிராட்டியினுடைய சகோதரரான அதாவது யசோதை பிராட்டிக்கு தம்பி கும்பர்னு பேர் அவருக்கு அந்த கும்பருடைய குமாரத்தியாக நப்பிண்ணை பிராட்டி அவதாரம் பண்ணாள் இந்த சரித்திரம் ஹரிவம்சத்தில் இருக்கு அதபடினால நீலா நாமச்ச கன்யா சா ரூபௌதாரிய குணான்விதான்னு சொல்லி ஹரிவம்சத்தில் அந்த நீலான்ற பெயரோட இவள் அவதாரம் பண்ணாள் யசோதை பிராட்டியினுடைய தம்பி குமாரத்தியாக அவதாரம் பண்ணாள் ஆக அவ்வாறு விஷ்ணோகோ தேகானுரூபாம் வை கரோத்தியேஷா ஆத்மனஸ்தனும்னு சொன்ன மாதிரி எம்பெருமான் எப்பப்ப அவதாரம் பண்றானோ ராகவத்வே அபவத் சீதா ருக்மணி கிருஷ்ண ஜென்மணின்ற மாதிரி இங்க எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண சமயத்துல அந்த கிருஷ்ணனுக்கு அனுரூபமாக இவளும் நீலாதேவியும் சாட்சாத்து நப்பிண்ணை பிராட்டியாக அவதாரம் பண்ணியிருக்கா ஆக அந்த நப்பிண்ணை பிராட்டியோட அவதாரம் நப்பிண்ணை பிராட்டி அவதாரம் பண்ணியிருக்கா ஆக இது எப்படி இருக்குன்னா எம்பெருமான் பரமாசுதேவனாக பரிவீத ஆகாத்துன்னு வேதம் சொன்ன மாதிரி பிராட்டிமார்களோடும் நித்திய சூரிகளோடும் அப்படியே கூடினவனாக எம்பெருமான் இருக்கிறவன் அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ண சமயத்தில் இவளும் வந்து அவதாரம் பண்ணியிருக்கா யசோதையினுடைய சகோதரனுடைய குமாரத்தியாக அவதாரம் பண்ணியிருக்கா ஆனபடினால ஸ்ரீவைகுண்டத்தில் பெரிய பிராட்டியாருக்கு எப்படி ஒரு பெருமை இருக்கோ அப்பேற்பட்ட அந்த பெருமையினுடைய அந்த பொலிவு கிருஷ்ணாவதாரத்தில் நப்பிண்ணை பிராட்டிக்கு இருக்கக்கூடியதான அந்த ஏற்றத்தை வச்சு நமக்கு கோச்சரமாகிறது புரியுது ஆனபடினால அப்பேற்பட்ட அந்த நீலாதேவியை முதல்ல இந்த தனியனில் தியானம் பண்ணுறார் ஸ்ரீ பராசர பட்டர் ஏன்னா நீலாதேவியை பற்றி சொல்லச்சியே நப்பிண்ணை பிராட்டியை பற்றி சொல்லச்சியே நீலா குலேன சதிர்சின்னு சொல்லி குறத்தாழ்வான் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு தகுந்த உனக்கேற்கும் கோலமலர்ப்பாவைக்கு அன்பாகியன்னு நம்மாழ்வார் சொல்கிற மாதிரி அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை எம்பெருமானுக்கு தகுந்தவளாக இவள் இருக்காள் ஆனபடினால எம்பெருமானுடைய அந்த கல்யாண குணங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரியான கல்யாண குணங்களும் இவளுக்கு இருக்கு ஆனபடினால இவள் சாட்சாத் பெரிய பிராட்டியாரை போல பூமி பிராட்டியை போல இந்த நீலாதேவியும் இருக்கா ஆனபடினால ஆஸ்ரிதாருடைய அந்த குற்றங்களையெல்லாம் பொறுக்கிறாள் பெரிய பிராட்டி எதுக்கு நம்ம ஆசிரியிக்கிற பக்தாள் கிட்டக்க நாம் எதுக்கு குற்றத்தை பார்க்கணும் அதுக்கப்புறம் பொறுக்கணும் அப்படின்னு கேட்கிறாள் பூமி பிராட்டி ஆனால் நப்பிண்ணை பிராட்டி பொறுமையே வடிவாக இருக்கா அப்படின்னு பூர்வாச்சாரியால் நப்பிண்ணை பிராட்டியை நமக்கு அறிமுகப்படுத்துகிறார்கள் அப்பேற்பட்ட அந்த நப்பிண்ணை பிராட்டிய நீலா துங்க தனகிரி தட்டி சுப்தம் அந்த நப்பிண்ணை பிராட்டியோட ஸ்ரீகிருஷ்ணன் ஏகாந்தமாக சந்தோஷமா இருந்துருக்காராம் அதை முதல் வரி சொல்றது பொதுவாக எந்த ஸ்லோகங்கள் எழுதினாலும் அல்லது ஏதாவது ஒரு கிரந்தம் எழுதினாலும் சிறிது சிங்காரமும் கலசும்படி
சிங்காரமும் சேர்ற மாதிரி எழுதுவது பழைய காலத்துல பண்டிதாருடைய வழக்கம், கவிகளுடைய வழக்கம். அந்த மரபுப்படி இங்க கொஞ்சம் சிங்கார ரசத்தோட அதை சுவாரஸ்யமாக இங்க அனுபவிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். கிருஷ்ணன் நப்பெண்ணை பிராட்டி கிட்ட அவ்வளவு பிரியத்தோட இருக்கானாம். இது எப்படி தெரியுதுன்னா, சிவைகுண்டத்துல நித்தியசூரிகள் பெருமாளுக்கு திருமஞ்சனம் பண்றாள், பரவாசுதேவனுக்கு, பரமபதநாதனுக்கு. திருமஞ்சனம் நடந்துட்டே இருக்க சமயத்துல நித்தியசூரிகள்லாம் கையில புஷ்பங்களை கையில வச்சு நின்று இருக்காளாம். அப்படி நின்று இருக்க சமயத்துல பெருமாளுக்கு திருமஞ்சனம் நடந்துட்டு இருக்கு, தூபம் சமர்ப்பணமாச்சு. தூப சமர்ப்பணம் ஆன உடனே தீபத்தை சமர்ப்பணம் பண்ணணும். அப்படி கற்பூர ஆரத்தி பண்ற சமயத்துல அங்க பெருமாளை காணமா. பரமபதநாதன் எங்க காணவே காணமே அப்படி எல்லாரும் திகைத்து நிற்கிறார்கள். பெருமாள் எங்க போனாருன்னா நேராக பூலோகத்துக்கு வந்துட்டாராம். பூலோகத்துக்கு எதுக்கு வந்தாருன்னா கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணிட்டாராம். கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி அந்த ஒவ்வொரு இல்லம் புகுந்து வெண்ணையை களவுண்டு உண்ண வேணும் அப்படின்ற அந்த ஆசைக்காகவும், மற்றொன்று நப்பிண்ணை பிராட்டியை மனம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றதுக்காகவும் ஸ்ரீ கிருஷ்ணனாக மேலேந்து பெருமாள் கீழே இறங்கி வந்துட்டாராம். இதே சுவாரஸ்யமாக திருவிருத்தம்ன்ற பிரபந்தத்துல சுவாமி நம்மாழ்வார் அனுபவிக்கிறார். சூட்டு நன்மாலைகள் தூயன வேந்தி விண்ணோர்கள் நன்னீராட்டி அந்தூபம் தரா நிற்கவே அங்கு ஓர் மாயையினால் ஈட்டிய வெண்ணை தொடு உண்ண போந்து இவிலேற்றுவன் கூன் கோட்டிடை ஆடினை கூத்து அடலாயர்தம் கொம்பினுக்கே. அடலாயர்தம் கொம்பினுக்கே, இந்த அடலாயர் கொம்பு இவள் நப்பிண்ணை பிராட்டி. இந்த நப்பிண்ணை பிராட்டிக்காக இவன் எடுத்த அந்த ஒரு கூத்துதான் அந்த மாதிரி எம்பெருமான் மேலேந்து கீழே இறங்கி வந்துட்டான் அப்படின்னு சொல்லி நப்பிண்ணை பிராட்டி கிட்ட ஸ்ரீகிருஷ்ணனுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஈடுபாட்டை ரொம்ப அழகாக சுவாமி நம்மாழ்வார் அவர் திருவிருத்தத்துல அழகாக சாதிக்கிறார். அதே நிலைமையில இங்க அந்த நீலாவுடைய அந்த நீலாதேவியினுடைய நப்பிண்ண பிராட்டியினுடைய பிரஸ்தாவத்தை முதல்ல பண்றார் பராசர பட்டர். நீலா துங்கஸ்தனகிரி தட்டி சுப்தம், நீலா தேவியோட நப்பிண்ண பிராட்டியோட அப்படியே திருக்கண் வளர்ந்து அருளுகின்றான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்பேற்பட்ட அந்த கிருஷ்ணனை என்ன பண்ணாள் இவள், பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம் அத்தியாபயந்தி. எம்பெருமான் எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியாகிய அந்த நீலாதேவி இவ அந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேர் இருக்கச்ச ஒரு மனுஷிய ஸ்திரீயாக ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கல்பசூத்திர வியாக்கியாதாவாக விளங்கிய பெரியாழ்வாருடைய திருக்குமாரத்தியாக பூமி பினாட்டியின் அம்சமாக அவதரித்த ஆண்டாள் இப்போ மனுஷிய பாவனத்தோட இருக்கிறபடி பாவனையோடு இருக்கிறபடினால அந்த திவ்ய தம்பதிகளை இவள் ஸ்தோத்திரம் பண்றாள். எப்படி ஸ்தோத்திரம் பண்றாள்னா, பாரார்த்தியம் ஸ்வம் ஸ்ருதி சத சிர சித்தம் அத்தியாபயந்தி. அதாவது ஸ்ருதி சத சிர சித்தம், நூற்றுக்கணக்கான அந்த உபனிஷத் பாகங்கள், வேதம் வேதத்துக்கு முடியாக இருக்கக்கூடிய அந்த உபனிஷத் பாகங்கள், அந்த உபனிஷத் பாகங்கள் எல்லாம் அறுதிட்டு சொல்லக்கூடியதான எந்த சித்தாந்தப்படுத்துகின்ற எந்த ஒரு கொள்கை ஒரு விஷயம் உண்டோ அந்த விஷயத்த ஸ்ருதி சத சிர சித்தம், அது என்னன்னா பாரார்த்தியம். அந்த பாரார்த்தியம் என்கின்றதான அந்த பாரதந்திரியத்தை, அதாவது எம்பெருமானுக்கு நாம் தாசர்கள். அப்படி தாசர்களா இருக்கக்கூடிய நாம் அந்த எம்பெருமானுக்கு நாம் சேஷபூத்தர்கள்ன்ற அந்த நிலையையும் தாண்டி அந்த எம்பெருமானுடைய அடியார்கள் யார் இருக்காளோ அந்த அடியார்களுக்கும் சேஷபூத்தர்கள் அப்படின்ற ஒரு நிலை ஏற்பட்டுத்தான அது வந்து பாரார்த்தியம்னு சொல்றது. அது மாத்திரமில்ல, எம்பெருமான் அவன் சர்வசேஷி. சர்வசேஷியா இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தன்னை தாழ விட்டு கொண்டு தன்னுடைய பக்தனாக இருக்கக்கூடிய ஒருவன் விஷயத்துல அவனுக்கு இவன் குற்றேவல் புரியக்கூடிய அளவுக்கு இவன் தன்னை மாற்றி அமைத்துக் கொள்ளுதல், இதை பாரார்த்தியம் சொல்லலாம். ஏன்னா சேனையோர் உபயோர் மத்தியே ரதம் ஸ்தாபயமே அச்சுதான் சொன்ன உடனே, அர்ஜுனன் சொன்ன உடனே இந்த ரெண்டு சைன்யத்துக்கு நடுவுல இந்த தேரை நிறுத்து அப்படி திருப்பு எப்படின்னு அவன் வந்து கட்டளை இடுகிறான் அர்ஜுனன். அதே மாதிரி அந்த பார்த்தனுக்கு சாரதியாக மாறி இந்த பார்த்த சாரதி அந்த காரியத்தை பண்றான். ஆனபடினால இதுதான் பாரதந்திரியம். அப்பேற்பட்ட அந்த பாரதந்திரியத்தை அத்தியாபயந்தி, இவள் வந்து ஒரு கிளாஸ் எடுத்து இவள் அத்தியாபனம் பண்றாளாம். அப்படி
அத்தியாபனம் பண்ணக்கூடிய அதை போதிக்கக்கூடியவள் பலாத்கிருத்திய. அதே மாதிரி அந்த திவ்ய தம்பதிகள் கிருஷ்ணனும் நப்பெண்ணை பிராட்டியுமாக இருந்து அவ சயனிச்சென்றிருக்கிற அந்த சமயத்துல அவளுக்கு அந்த திவ்ய தம்பதிகள்ல ஸ்ரீகிருஷ்ணனுக்கு அந்த திருப்பள்ளி உணர்த்தி பல பல வேதங்களுடைய தலையான பாகமான அந்த வேதங்களாலே தேரிய சித்தாந்தமாக வேதாந்த சித்தாந்தமான எந்த அந்த பாரதந்திரியத்தை இவள் அந்த எம்பெருமான் கிட்ட வெளிய சென்று இவள் சொன்னாளோ, சொன்னது யாருன்னா யா கோதா, அந்த கோதையின் பேரோடு கொண்ட அந்த ஆண்டாள். ஆக கோன நல்ல வார்த்தைகள், தான கொடுத்தவள் கொடுக்கிறவள், ஆனபடினால கோதான்னு அவளுக்கு பேர், அன்வர்த்தம் நாமேன்வா அந்த பேர் அவளுக்கு தகுந்தது. அப்பேற்பட்ட அந்த ஆண்டாள் அந்த கண்ணபெருமானை எப்படி அனுபவிக்கிறாளோ, தஸ்யை பூயோ பூய ஏவ இதம் நமஹா அஸ்து, திரும்ப திரும்ப அப்படிப்பட்ட பெருமையுடைய அந்த ஆண்டாளுக்காக என்னுடைய இந்த பிரணாமங்கள் இருக்கட்டும் அப்படின்னு ஆச்சரியமாக பராசர பட்டர் முதல் ஸ்லோகத்துல அருளி செய்கிறார். நீலாதுங்கன்ற அந்த ஸ்லோகத்துல இங்க எம்பெருமானுடைய திவ்ய மகிழ்ச்சியாக எந்த நீலா தேவி அதாவது நப்பெண்ணை பிராட்டி இருக்காளோ அந்த நப்பெண்ணை பிராட்டியோடு சேர்ந்த ஸ்ரீகிருஷ்ணன், அப்படி இந்த திவ்ய தம்பதிகள் ரெண்டு பேரையும் குறித்து அவளுக்கு இவள் வந்து ஒரு விதமான அவளையே துயில் எழுப்பி ஒரு நல்ல வார்த்தைய இவள் வந்து அருளி செய்கிறாளாம். இது ஒரு சுவாரஸ்யமான விஷயம். ஆக நம்ம போன்ற சேத்தனர்கள், நம்மை போன்றவாள், நாம் வந்து அனாதி மாயையா சுப்தகான்னு இந்த பிரகிருத்தியில நாம் வந்து அப்படியே கண்ணுறங்கி நாம் செய்வதறியாமல் திகைத்து நிற்கிற சமயத்துல அந்த எம்பெருமான் நம்ம வந்து துயிலெழுப்பி நமக்கு நல்ல விஷயங்களை எல்லாம் அவன் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி கீதோபதேசம் பண்ண மாதிரி அந்த எம்பெருமானையே துயிலெழுப்பி இந்த கோதை கோதோபதேசம் பண்ணாள். அந்த கோதோபதேசம் தான் இந்த திருப்பாவை. இந்த திருப்பாவைக்கு இருக்கக்கூடிய ஏற்றத்தை திரும்பவும் சொல்லுவோம், கொஞ்ச நேரம் அப்புறம் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இந்த உய்ய கொண்டான்ற ஆச்சாரியர் புண்டரீகாட்சர், இவர் வந்து நாதமொழிகளுடைய நேர் சிஷ்யர். இந்த உய்ய கொண்டார் அருளி செஞ்ச தனியன், அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்வதியம், இன்னிசையால் பாடிக்கொடுத்தாள் நற்பாமாலை, பூமாலை சூடிக்கொடுத்தாளை சொல்லு அப்படின்னு சொல்றார். அதாவது அன்னவயல் புதுவை, அம்சங்கள்லாம் நிறைய சஞ்சரிச்சுருக்கான் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல வயல்கள்ல. இந்த நாள்ல இல்லை, ஆண்டாள் நாள்ல, அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு போல் இருக்கு. ஆக அன்னவயல் புதுவை, அம்சங்கள் உலாவுகின்ற வயல்களை உடைய புதுவை அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, தன்விபுரம் அப்படின்னு அழைக்கப்படுகிற அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர்ல ஆண்டாள், ஆண்டாள்ன்ற திருநாமத்தை உடையவளும், பண்ணு நன்றாக ஆராய்ந்து அவள் அருளி செஞ்ச திருப்பாவை பல்பதியம், திருப்பாவை என்ற அந்த பல பாட்டுக்களை இன்னிசையால் பாடி மிகவும் கண்ணு காதுக்கு ரொம்ப இனிமையை தரக்கூடிய அளவுக்கு அந்த இனிய இசையோடு அதை பாடி அரங்கற்கு ஸ்ரீ ரங்கநாதனுக்கு நற்பாமாலை, நல்ல பாமாலை, அதாவது விலட்சணமான அந்த பத்தியங்கள் அதாவது பாட்டுகளான அந்த பாமாலையாக கொடுத்தாள் சமர்ப்பித்தாள். அது மாத்திரம் இல்லை, பூமாலை தினந்தோறும் தகப்பனார் பெருமாளுக்காக வடபத்திர சாயிக்காக கட்டி வச்ச மாலையையும் அந்த செண்பகம் முதலிய அந்த பூக்களான அந்த மாலையையும் தான் சூடிக்கொண்டு முதல்ல அதை பிறகு எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தாள். அப்படிப்பட்ட அந்த ஆண்டாளை மனமே நீ எப்பவும் அனுசந்தானம் பண்ணுவாயாக அப்படின்னு உய்ய கொண்டார் ஆண்டாள் விஷயமாக அவர் அருளி செஞ்ச இந்த தனியன். இங்க அன்னவயல் புதுவைன்னு சொன்னதுனால மென்னடை அன்னம் பறந்து விளையாடும் வில்லிபுத்தூர் உறைவாந்தன் பொன்னடி காண்பதோர் ஆசையினால் என் பொறுகையர் கண்ணினை துஞ்சான்றாள். இதே ஆண்டாள். ஆக ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொன்னாலே நிறைய அன்னங்கள்லாம் சஞ்சரிக்கிறது அப்படின்றது ஏற்படுறது. ஆக அன்னங்கள் சஞ்சரிக்கிறதுன்னு சொல்றதுல தாத்பரியம் இருக்காது. ஏன்னா அம்சம்ன்றது அம்சம் மாதிரி அந்த வெள்ளை வெளியே இருக்கக்கூடிய அந்த சத்துவகுண
பரிபூர்த்தியோடு கூடின சாத்விகர்கள் உலாவுகின்ற சஞ்சரிக்கின்ற இடம் அப்படின்னு உள்ள உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அர்த்தத்தை நாம் அந்த மாதிரி கிரகிக்கணும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டாள் மாதிரி இருக்கக்கூடிய அன்ன நடையோடு கூடினவாள்லாம் சஞ்சரித்த இடம் அல்லவா அது அப்படின்னு சொல்லலாம்ன்றாளும் பூர்வாச்சாரியால். அது மாத்திரம் இல்லை, அன்னவயல் புதுவை ஆண்டாள் ஸ்ரீ பூ நீலான்னு இதுவா மூணு பேர்ல அந்த ஸ்ரீதேவிக்கு மகாலட்சுமி ஸ்ரீதேவிக்கு அந்த திருவள்ளரை திவிதேசம், பூமாதேவி பூமி தேவிக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர், நீலாதேவிக்கு திருநறையூர்னு அப்படி நம்ம சம்பிரதாயத்தை சொல்லுவா. அந்த மாதிரி இருக்கக்கூடியதான ஒரு நிலைமையில அழகாக உய்யக்கொண்டார் அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்குன்ற இந்த அடுத்த இந்த தனியனை அவர் அருளி செஞ்சார். அதுக்கு அடுத்து மற்றொரு தனியன் இருக்கு, சுடி கொடுத்த சுழற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்லவல் விளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ன இம்மாற்றம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அதாவது சுடி கொடுத்த சுடற்கொடியே பூமாலையை தன் திருக்குழல்ல அப்படியே சுடிக்கொண்டு அதை எப்பெருமானுக்கு சமர்ப்பித்து அந்த காரியத்தை செஞ்ச சுடற்கொடியே அப்படியே பிரகாசிக்குகின்ற கொடி போன்றவளே தொல்பாவை அனாதியாக ஆச்சார சித்தமா இருக்கக்கூடிய அந்த நொன்பை பாடி இந்த திருப்பாவைன்ற வியாஜமாக நீ சொல்லி அருளவல்ல அடியார்களுக்கு கிருபையினால நீ சொல்லி தந்தாய்மா அப்படிப்பட்ட ஆண்டாளே, பல்வளையாய் பல வளைகளை கையில் அணிந்து கொண்டிருக்கின்ற கோதை பிராட்டியே நீ நாடி நீ அந்த எம்பெருமான் திருவேங்கடமுடையானை நீ அடைய வேணும்ன்றதுக்காக நீ என்ன பண்ணாய், காமன் காலிலும் சாமன் காலிலும் விழுந்தாள்னு அங்க நாச்சியார் திருமொழி வியாக்கியானத்தில் வரும். அந்த மாதிரி இவள் வந்து பாரமய காந்தியம் பொரிய நின்று இருந்தாலும் அவள் வந்து அந்த தன்னுடைய அந்த துறையினுடைய வேகத்தினால அந்த துறையினுடைய துராதிசயாத்து அந்த வேகத்தினால அவள் என்ன பண்ணாலாம் அந்த மன்மதனை வந்து அவள் வந்து பிரார்த்திச்சு நீ எனக்கு இந்த காரியத்தை பண்ண நிறைவேற்றி கொடுக்கணும்னு சொல்லி வேங்கடவர்க்கு என்னை விதிக்கிறியேன்னு அவள் நாச்சியார் திருமொழியில கேட்ட மாதிரி என்னை வேங்கடவர்க்கு விதி என்ன இம்மாற்றம் காமதேவனே நீ என்னை திருவேங்கடமுடையானுக்கு வாழ்க்கைப்படுத்த வேணும்னு சொல்லி அந்த வார்த்தைய நாம் கடவா வண்ணம் நாம் மீறாது அது இருக்கும்படி நீ தான் அருள் புரிய வேண்டும் அப்படின்னா அந்த எம்பெருமானோடு திருவேங்கடமுடையானோடு நாங்களும் அப்பேற்பட்ட அந்த சம்பந்தத்தை நாங்களும் உடையவர்களாக இருக்குமாறு ஆண்டாளே நீதான் செய்யணும் அப்படின்னு இங்க பிரார்த்திக்கிறார். அதாவது நமக்கு எப்பவுமே சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகள்ல நமக்கு சாஸ்வதமான ஒரு உறவுக்கார உறவு முறை யாருக்கு யாரோட இருக்குன்னா அந்த எம்பெருமானோட தான் நமக்கு உறவு முறை என்பதானது இருக்கு. நமக்கு நம் கண்ணெதிரிலே இப்போ நமக்கு பந்துக்களாக தெரிகிறவாள் எல்லாம் பந்துவத்து ஆபாசந்தே, அதாவது பந்துக்கள் மாதிரி தென்படுற அவ்வளவுதான். போன ஜென்மால நமக்கு யார் வந்து நம்மோட கூட பிறந்தவா யாரு நமக்கு தாய் தந்தை யாரு அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஒருவேளை நமக்கு பிரபன்னாளுக்கு மறுஜென்மானது கிடையாது, ஒரு கற்பனை பண்ணி இருக்கிற மாதிரி வச்சுப்போம். இருக்கிற மாதிரி வச்சுட்டா அப்ப வரப்போற சமயத்துல யார் இருக்க போறா, ஆகாமினி காலே வரப்போற காலத்துல யாரு, இதெல்லாம் ஒன்றும் நமக்கு தெரியாது. ஆனா சாஸ்வதமான நமக்கு உறவினர் யாருன்னு கேட்டா அந்த எம்பெருமான் ஒருவன் தான் நமக்கு நிரந்தரமான சாஸ்வதமான உறவினன். இது அடியே சொல்லும்போது திருக்குழந்த ஆண்டவன் ஒன்று சாட்சியாகும். திருக்குழந்த ஆண்டவன் காலக்ஷேபம் பண்ற காலத்துல தேரழந்தூர் ஆண்டவன் கிட்ட அவரோட கூட ரெண்டு மூணு பேர் காலக்ஷேபம் பண்ணியிருந்தாலாம். அதுல ஒரு சுவாமி நான் வந்து மெட்ராஸ் எல்லாம் போயிட்டு வரேன், வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு அதுக்காக போயிட்டு வரணும், ஒரு வாரம் ஆகும் வரத்துக்குன்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட அனுமதி வாங்கிட்டு கிளம்பினாராம். சரி போயிட்டு வாருனார் சுவாமி. அவர் போனவர் ஒரு வாரம் தாண்டி ஒரு 15 நாள் ஆயிடுத்து வந்தார். வந்து சுவாமியை சேவிச்சுட்டு நின்றார். ஆண்டவனை சேவிச்சு நின்ற உடனே அவர் கேட்டார், உங்க பந்துக்கள் எல்லாம் எல்லாரையும் பார்த்து வந்துட்டீரான்னு கேட்டார். எல்லாரையும் பார்த்து வந்தேன், அதான் அது லேட்டாக ஆயிடுத்து, எல்லா உறவுக்காரத்துக்கும் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னாராம். உடனே தேரழுந்தூர் ஆண்டவன் கேட்டாச்சான், திருவள்ளிக்கேணி பார்சாதி பெருமானை சேவிச்சுட்டு வந்தேரான்னு கேட்டாராம்.
இல்லையே நான் போவே இல்லையேனார். அவர் உண்மையான உறவுக்காரனை விட்டுட்டுற சாஸ்வதமான உறவு நமக்கு அவனோட நமக்கு தானே. ஆக அந்த எம்பெருமான் தானே நமக்கு நிரந்தரமான உறவினன். அவரை பார்க்காத வந்துட்டேரு, செவிக்காத வந்துட்டேரு, நியாயமா அப்படின்னு சிக்ஷிச்சாருன்னு திருக்குளம் தாண்டவன் சாய்க்கிற வழக்கம். அந்த மாதிரி எம்பெருமானுக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான அந்த உறவு முறை இருக்கு. அது எப்பவும் உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாதுன்னு இதே ஆண்டாள் திருப்பாவையில கடைசியில சொல்ற மாதிரி அந்த எம்பெருமானுக்கு நமக்கும் இருக்கக்கூடியதான அந்த உறவு அப்பேற்பட்ட உறவு முறை இருக்கு. அப்பேற்பட்ட அந்த உறவு முறையை நமக்கு வலியுறுத்தும் வண்ணம் இந்த திருப்பாவையானது அவதரிச்சிருக்கு. அதிலும் விசேஷமாக தேகமே ஆத்மான்னு நினைச்சிருக்கோம் நம்ம. நம்மள எத்தனையோ சம்சாரிகள் தேகமே ஆத்மான்னு நினைச்சிருக்காள். அப்பேற்பட்ட இந்த சம்சாரிகளுக்கு உண்டியே உடையேன்னு சாப்பிட வேண்டியது, நல்ல வஸ்திரங்களை தரிசிக்க கட்டிக்க வேண்டியது, இப்படியே நமக்கு காலம் போயிட்டு இருக்கு. அப்பேற்பட்ட இந்த நிலைமையில இருக்கக்கூடிய நமக்கும் அதே மாதிரி ஆத்மஸ்வரூபம் நன்றாக கைவந்திருக்கிறவாள் மகரிஷிகள், அவளுக்கு நமக்கும் வித்தியாசம்னா மலைக்கு மடுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. எப்படி இருக்கும்னா பர்வத்தை பரமாணுன்னு, அவளுது மலைனா நாம வந்து பரமாணு, அவ்வளவு வித்தியாசம் நமக்கும் அவளுக்கும். அதே மாதிரி ரிஷிகளுக்கும் ஆழ்வார்களுக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கான். ஏன்னா ரிஷிகள் வந்து அவ வந்து தபஸ் பண்ணி அந்த எம்பெருமானை சாட்சாத்கரிக்கக்கூடிய அந்த சக்தி சாமர்த்தியம் அவளுக்கு வாய்க்கப்பட்டிருந்தாலும் அவ என்ன பண்ணுவா, ஒரு சமயம் பசி எடுத்தா அவ வந்து ஏதோ ஒரு பழத்தை சாப்பிடுவதோ அல்லது இலையை சாப்பிடுறதோ ஏதோ பண்ணுவாவா. ஆக சரீர தாரணத்துக்காக அந்த பிராணதாரணத்துக்கான அந்த உபாயத்தை கையாண்டு கொஞ்சம் நம்ம சரீரத்துல பிராணம் இருக்கிறதுக்காக வேண்டிய ஏற்பாடுகள் நாம் பண்ணிக்கணும் அப்படின்ற நிலைமையில மகர்ஷிகள்லாம் இருப்பா. ஆனா ரிஷிகளை காட்டிலும் ஆழ்வார்கள் அவளுக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் ஏற்பட்டதுன்னா, ஆழ்வார்களுக்கு உண்ணுஞ்சோறு பருகுநீர் தின்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் அப்படின்ற நிலைமையில வாசுதேவ சர்வம்னு எல்லாம் வாசுதேவன் தான், உண்ணும் ஜோறு சாப்பிடுற அன்னம் அத்தியத்தே இத்தி அன்னம், எது சாப்பிடப்படுகிறதோ அது அன்னம், சாப்பிடுதல்னா அங்க அனுபவித்தல் அர்த்தம். ஆக அனுபவிக்க கூடியது எதுவோ அது அன்ன சாட்சாத்து அந்த பரபிரம்மம் அவன்தான். அப்படினால உண்ணும் ஜோறு பருகு நீர், அதுக்கப்புறம் தாகம் எடுத்தா அது அதுக்கு சாப்பிடுவதற்காக இருக்கக்கூடிய தீர்த்தம், தின்னும் வெத்திலை சாப்பிட்ட உடனே ஜீர்ணமாரத்துக்காக போட்டுக்கிற ஏதோ ஒரு சந்தோஷத்துக்காக போட்டுக்கிற அந்த தாம்பூலம், இது எல்லாமே ஆழ்வார்களுக்கு கண்ணன் தான். ஆக கிருஷ்ணன் தான் அவளுக்கு எல்லாம், வாசுதேவ சர்வம்ன்ற நிலைமையில் இருக்கக்கூடியவாள். ஆனபடினால அந்த மகர்ஷிகளை காட்டிலும் ஆழ்வார்களுக்கு ஒரு ஏற்றமானது இருக்கு. இந்த ஆழ்வார் கோஷ்டியிலையும் மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் பெரியாழ்வாருக்கு ஒரு ஒரு ஏற்றமானது இருக்கு. ஏன்னா பெரியாழ்வார் மற்ற ஆழ்வார்களை காட்டும் இவருக்கு பெரிய ஆழ்வார் ஏன் பேர் வந்துட்டுன்னா, இவர் ஒசரமா இருப்பதுனால பெரிய ஆழ்வார் பேர் வந்ததுன்னா அதெல்லாம் கிடையாது. இவருடைய உயரம் என்னன்னு யாருக்கு தெரியாது. ஆனா உயரத்தை வச்சோ வேற காரணங்களாலே இவருக்கு பெரிய ஆழ்வார்னு சொல்லல. பெரிய ஆழ்வார்னா இவர் வந்து ரெண்டு விஷயம், ஒன்னு சுவாமி தேசிகன், இவர் வந்து பெரியாழ்வாராக ஆனத்துக்கு காரணத்தை கோதாஸ்துதியில் அழகாக சாதிச்சிருக்கார். அது மாத்திரம் இல்லை, இவர் வந்து எம்பெருமானுக்கே இவர் வந்து பெண்ணை கொடுத்தபடினால, எம்பெருமானுக்கே மாமனாராக ஆனபடினால இவர் பெரியாழ்வார்னு ஆயிட்டார். அது ஒரு காரணம். ரெண்டாவது இவர் வந்து அஸ்தானே பயசங்கை பண்ணி, அதாவது பரிவின் மிகுதியாலே எம்பெருமான் கிட்ட ஏற்பட்டிருக்கிற பருவினுடைய அந்த மிகுதியினால எம்பெருமானுக்கு கண்ணெச்சில் பட்டு விடுமோ, ஏதாவது திருஷ்டி தோஷம் வந்துடுமோன்னு பயந்து அந்த வல்லபதேவன் இவரை வந்து யானை மீது ஏற்றி அந்த மதுரை மாநகரத்துல அப்படி விதி பிரமணமாக ஊர்வலமாக வந்திருக்கிற சமயத்துல பெருமாள் கருடாரூடனாக கருட வாகனத்துல ஆகாசத்துல இவருக்கு தென்படவே பெருமாளுக்கு ஏதாவது ஆயிடுமோ, யாராவது திருஷ்டி தோஷம் வந்துடுமோ பெருமாளுக்குன்னு சொல்லி உடனே பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டுன்னு இவர் பல்லாண்டு பாடினாரே. ஆக எப்பேற்பட்ட ஒரு துணிச்சல் வேணும். ஏன்னா எம்பெருமானுக்கு பெரியவா வந்து சின்னவாளை வந்து ஆசீர்வாதம் பண்ணுவா, சின்னவா வந்து பெரியவாள் ஆசீர்வாதம் பண்ணலாமா? இவர் தைரியமாக எம்பெருமானுக்கே இவர் வந்து பல்லாண்டு பாடினார்னா இவர் எப்பேற்பட்ட மகிமையோடு இருக்கக்கூடியவர், ஆனபடினால் இவர் பெரியாழ்வார்னு ஆயிட்டார்னு நம் பூர்வாச்சாரியாலாம் சொல்லுவார். ஆனபடினால் அப்பேற்பட்ட பெரியாழ்வாருக்கு மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் ஒரு ஏற்றமானது இருக்கு. ஏன்னா போகத்தில் வழுவாத புதுவையர்கோன்னு ஆண்டாள் தன் திருத்தகப்பனாரை பத்தி சொல்லச்ச, அந்த போகத்திலே வழுவாதவர்னு சொல்றார். இந்த போகம்னா இங்க என்னன்னா
கிருஷ்ணானுபவமே போகம். கிருஷ்ணனை அனுபவிப்பதே ஒரு போகம். அதாவது கிருஷ்ணன் கிருஷ்ணனுடைய அனுபவம், அந்த கிருஷ்ணானுபவத்தினால ஜனித்த அதாவது உண்டான ஒரு சந்தோஷம், கிருஷ்ணானுபவ ஜனித சுகம். ஆக கிருஷ்ணன் அவனுடைய அனுபவம், அந்த அனுபவம் ஏற்படுத்தி தந்த அந்த ஒரு சுகம், அந்த சந்தோஷம், அந்த சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு வேற எதுவும் இல்லை அப்படின்ற நிலைமையில இவர் இருந்தபடியினால இந்த ஆழ்வாருக்கு பெரியாழ்வாருக்கு ஒரு தனி ஏற்றமானது இருக்குன்னு சொல்றார். அந்த பெரியாழ்வாரை காட்டிலும் ஆண்டாளுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு, ஒரு ஏற்றம் இருக்குன்னார். ஏன்னா ஆண்டாள் இவள் வந்து மற்ற ஆழ்வார்கள் எம்பெருமானை அடைவதற்காக அவ எவ்வளவோ முயற்சிகள் மேற்கொண்டார்கள். அதிலும் ஆழ்வார்கள் சுவாமி நம்மாழ்வார் பெருமாள் அவருக்கு இவர் பாடல் பாடுற சமயத்துல பெருமாள் ஒரு நாள் தென்படுவார் தென்படாது போயிடுவார். இவருடைய மானசானுபவத்துல மானச சாட்சா்காரத்தை பெருமாள் கொடுக்காத சமயம் உண்டு, கொடுத்த சமயமும் உண்டு. அதே மாதிரி திருமங்கை ஆழ்வாருக்கும் மானசானுபவம் ஏற்பட்ட சமயம் உண்டு, ஏற்படாத சமயம் உண்டு. அந்த மாதிரி சமயங்கள்ல அவ என்ன பண்றா, அந்த எபெருமான்களுடைய அந்த ருச்சியை நன்கு அறிந்தவர்கள் ஆனபடினால ஆஹா இவரை நாம் கைவிடலாகாது, இவரை விடவே கூடாதுன்ற நிலைமையில ஆழ்வார்கள் என்ன பண்றா, பெண் உடை உடுத்தி நாயிக்கா பாவத்தை அவர்கள் தரித்து கொண்டு எம்பெருமானை அனுபவிக்கிறார். அப்படி நாயிக்கா பாவத்தை தரித்தல் என்று சொன்னால் அந்த பெண்ணாக மாறும் தன்மை. இவர் புருஷர்களாக நம்மாழ்வாரும் திருமங்கையாழ்வாரும் இருந்தாலும் இந்த புருஷர்கள் பெண்களாக தங்களை மாற்றிக்கொள்கிறார்கள். அது ஏன்னா நம்ம பூர்வாச்சாரியால் இதை சுவாரஸ்யமா சொல்லுவார். நாயிக்கா பாவம் என்பதானது உள்ளர்த்தம் எங்க என்னன்னா, அதாவது சம்ஸ்கிருதத்துல துவரான்னு ஒரு பதம் இருக்கு. இந்த துவரா என்கிற சொல்லுக்கு ஆசை வேகம்னு அர்த்தம். துவரான்னா வேகம், எம்பெருமானை அடைய வேண்டும்ன்ற ஒரு அந்த வேகம், அந்த ஆசையால் வந்த வேகம். அந்த துவரா என்பது பெண் ஆனபடினால பெண்பால் ஆனபடினால இவாள் வந்து பெண்மையை எய்தினார்கள், பெண்ணாக இவர்கள் மாறினார்கள், நாயிகா பாவத்தை இவர்கள் தரித்தார்கள். ஆக சுவாமி நம்மாழ்வார் பராங்குஷ நாயகியாக ஆனார், திருமங்கையாழ்வார் பரகார நாயகியாக ஆனார். அப்படி தங்களை வந்து தாங்கள் வந்து புருஷர்களாக இருக்க செய்தேயும் புருஷர்களான இவர்கள் ஆண்களான இவர்கள் பெண் உடை உடுத்தி எம்பெருமானை அனுபவித்தார்கள். ஆனா ஆண்டாளுக்கு அப்பேற்பட்ட சிரமமே இல்லை. ஏன்னா இவ வந்து பிறப்பே இவள் வந்து பெண்ணாக அவதாரம் பண்ண காரணத்தினால அவ அத்தனை பேரும் சிங்காரயந்தி குரவக துதியாக, சிங்காரயந்தி ஹிருதயம் குரவஸ்துதியாகன்னு கோதாஸ்துதியில சுவாமி தேசிகன் சாதிச்ச மாதிரி அவ வந்து மேட்டிடை, அதாவது மேடா இருக்கிற இடத்துல ஜலம் பாயறது இவ்வளவு கஷ்டமோ அந்த மாதிரி மேடா இருக்கக்கூடிய நிலம் மாதிரி அவ. ஆனா ஆண்டாள் நிலை நிலைமை எப்படின்னா பள்ளமா இருக்கிற இடத்துல இருக்கிற மாதிரி அவள் நிலைமை. ஆக ஜலம் பாயறதுன்னா மேட்டு மேடா இருக்கிற இடத்துல ஜலம் வேகமா பாயுமா, பள்ளத்துங்கிட்ட வேகமா வருமா? ஆனபடினால இவள் நிலை இவள் வந்து சொதகா பெண்ணாக இருந்தபடினால இயற்கையாகவே பெண்ணா இருந்தபடினால அந்த எம்பெருமானை அனுபவித்தல் நாயிகையாக இருந்து இவள் அனுபவித்தல் என்பதானது இது வந்து வந்தேறி இல்லை, அது சொத சித்தமாகவே அமைஞ்சிருக்கு. ஆனபடினால கோவிந்தர்கோர் குற்றேவல் இம்மை பிறவி செய்யாதே இனிப்போய் செய்யும் தவந்தானு சொல்றதும் கும்மை முலைகள் இடர்தீரன்னு அது அந்த பாசுரத்திலேயே முன்னாடி சொல்லி அது நான் வந்து அவனுக்கு கைங்கரியம் பண்ண மாட்டேனா ஆனா அவனுக்காகன்னு சொல்லி இவருடைய அந்த ஆற்றாமை எல்லாமே அது ஒரு பெண் எப்படி வந்து அந்த கஷ்ட ஆற்றாமையால தான் எப்படி வேதனையை அனுபவிப்பாளோ, வேதனைப்பட்டு தன் நாயகன் விஷயத்துல அவள் வார்த்தைகளை வார்த்தையாடுவாளோ அந்த நிலைமையில ஆண்டாள் இருக்கபடினால ஆண்டாளுக்கு ஒரு தனி ஏற்றம் உண்டு சொன்னான். ஏன்னா அந்த எம்பெருமானை அனுபவிப்பதற்கு ஆழ்வார்களுக்கு அந்த எம்பெருமானுடைய கிருபையானது காரணமாக அமைஞ்சது. ஏன்னா இந்த ஆழ்வார்கள்லாம் இந்த பிரகிருதி மாயையில அகப்பட்டு இவா வந்து தூங்கின்றிருந்த மாதிரி இருந்த சமயத்துல அனாதி மாயையா சுப்தகா எதா ஜீவகா பிரபுத்தியத்தேன்னு சொன்ன மாதிரி அந்த பிரகிருதி மாயையினால அப்படியே தூங்கின்ற நிலைமையில் இருந்த ஆழ்வார்களுக்கு மயர்வரம் மதிநலம் அருளினன் எவனவன்னு ஆழ்வார்களுக்கு எம்பெருமான் அவளுக்கு மதி நலத்தை கொடுத்து உறங்கியிருந்த ஆழ்வார்களை தட்டி எழுப்பினான் எம்பெருமான். அப்படி எம்பெருமானாலே அந்த அவருடைய அந்த கிருபா கடாட்ச விசேஷத்தினால ஒரு விதமான திவ்யமான ஞானத்தை அடைஞ்சு ஆழ்வார்கள் எம்பெருமான் பேர்னு பாசுரங்கள் பாடினார்கள். ஆனா ஆண்டாள் இவள் என்ன பண்றாள், இவள் தானே சென்று அந்த எம்பெருமானை எழுப்பி தன்னுடைய அந்த குறையை இவள் தெரிவிக்கிறாள் திருப்பாவை மூலமாக. ஆனபடினால எம்பெருமான்
மத்த ஆழ்வார்களை அவன் எழுப்பினான். ஆனால் எம்பெருமானையே அந்த நீலாதேவியோடு கூடின நப்பெண்ண பிராட்டியோடு கூடின அந்த பெருமாளை ஸ்ரீகிருஷ்ணனை இவ எழுப்பினாள். ஆனபடினால ஆண்டாளுக்கு ஒரு தனி ஏற்றமானது இருக்கு அப்படின்னு இவளை அதை அந்த ஆழ்வார்களை காட்டிலும் வைலட்சண்யம் இவளுக்கு இருக்கு அப்படின்றத நம் பூர்வாச்சாரியார் அழகா சொல்றார். அது மாத்திரம் இல்ல, இளைய பெருமாள் சக்கரவர்த்தி திருமகனோட ராமபிரானோட அவர் எப்படி பால்யாத் பிரபிருதி சுஸ்னிக்தஹான்னு வால்மீகி பகவான் சொன்ன மாதிரி சிறு பிராயம் தொட்டே அவன் ராமபிரானோடையே எப்பவும் இருந்துருப்பான் அப்படின்னு சொன்ன மாதிரி இவளும் ஆண்டாளும் அவள் அவதாரம் பண்ண காலம் ஆரம்பிச்சு எப்பவுமே அந்த பகவத்குணங்கள்லேயே தகப்பனாருடைய உபதேசத்தை கேட்டு கேட்டு அந்த பகவத்குணத்திலேயே இவள் ஆழங்கால் பட்டு இருந்தபடியினால இவள் அந்த எம்பெருமான் கிட்ட இவளுக்கு ஒரு விதமான ஒரு பிடிப்பு ஏற்பட்டுடுத்து. அறியா காலத்தே அன்பு செய்வித்துன்னு நிலைமையில அறியாத காலத்திலே இருந்தே அந்த எம்பெருமான் விஷயத்துல இவளுக்கு ஒரு விதமான அந்த ஒரு ஸ்நேகமானது ஏற்பட்டு அப்படின்னால அந்த ஸ்நேகத்தினால இவள் வந்து எம்பெருமானை இவள் வந்து காதலிக்கிறாள், எம்பெருமானை அடையணும்னு ஆசைப்படுறாள். இவளுடைய அந்த ஸ்நேகம் என்பதானது பள்ளமடையாக இருக்கிறபடினால அந்த மற்ற ஆழ்வார்களை காட்டிலும் எம்பெருமான் விஷயத்துல இவளுக்கு இருக்கக்கூடியதான அந்த பக்தி அதிசயம், பக்தி பரபக்தியாகி, பரபக்தி பரமபக்தியாகி, பரமபக்தி பக்தியினுடைய பராகாஷ்டைக்கு போய் இவள் எம்பெருமானை வந்து அனுபவிக்கிறாள். எம்பெருமானை அடைவதற்காக எத்தனை பண்றாள், அதுலதான் ஒரு பகுதியாக இந்த திருப்பாவை அமைஞ்சிருக்கு. அதுல மார்கழி நீராடன்னு சொல்லி மார்கழி நீராட்டம்னு ஒரு வியாஜத்தை உண்டாக்கிண்டு, அதே மாதிரி மார்கழி நோன்புன்னு சொல்லி ஒரு விரதத்தை ஒரு வியாஜமாக கொண்டு எம்பெருமான் கிட்ட போய் சேர்ந்து, நான் வந்து உனக்கு சேஷப்பட்டிருக்கேன், நான் உன்னுடைய அடிமை, ஆக இந்த ஆத்மா அனர்த்தப்படக்கூடாது அப்படின்னு தன்னுடைய சுரூபானு ரூபமாக அந்த கைங்கரியங்களை தான் செய்யறதுக்காக எம்பெருமான் கிட்ட அவள் அபேட்சிக்கிறாள். அப்பேற்பட்ட அந்த அபேட்சைக்காக அவள் செய்த இந்த முயற்சி தான் இந்த திருப்பாவை என்பதானது. ஆக இந்த மாதிரி ஒரு நோன்பு நோக்கால ஆண்டாள் இந்த விரதமானது சாஸ்திர சம்மதமா இருக்கா எங்கேயா சொல்லப்பட்டிருக்கான்னா அதையும் நம்ம பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொன்ன. அதாவது மீமாம்சா சாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் உண்டு. அந்த மீமாம்சா சாஸ்திரத்துல ஹோலாகாதிகரணம்னு ஒன்று இருக்கு. ஹோலாக்கம் ஹோலாக்கம்னா வசந்தோத்சவத்துக்கு பேரு. இந்த வசந்தோத்சவம் என்பதானது பங்குனி மாசம் பௌர்ணமிக்கு மறுநாள் பிரதமை அன்னைக்கு நடத்தக்கூடியதான ஒரு மகோத்சவம். அதாவது அந்த வசந்தோத்சவம் நடக்கிற சமயத்துல மஞ்சள் பொடிய ஜலத்துல கரைச்சு அந்த மஞ்சள் பொடியை கலந்த அந்த தீர்த்தத்தை ஜலத்தை ஒத்தர் மேல ஒத்த அப்படியே கொட்டிப்பா, கொட்டிட்டு சந்தோஷமா குதிக்கிறது. இது ஒரு விதமான விளையாட்டு. ஆக இது வசந்தோத்சவம் நடத்துற சமயத்துல ஹரித்ரா ஜலசேசன ரூபமான உற்சவம் அப்படின்னு சொல்லுவா. ஆக அந்த மஞ்சள் நீர் கொண்டு ஒத்தர் மேல ஒத்த அந்த ஒத்தர் அந்த மஞ்சள் நீரை தெளித்து கொண்டு ஆடுகிற ஒரு ஆட்டம். ஆனபடினால அந்த ஹோலாகாதிகரண அந்த நியாயத்தினால இத கூட சிஷ்டாச்சாரம்னு சொல்லலாம். ஏன்னா மேலையார் செய்வனகள் இதே ஆண்டாள் சொல்ல போறபடினால இதே திருப்பாவையில. ஆக இவள் இந்த திருப்பாவை என்கிற பாவை நோம்ப இவள் இந்த மார்கழி மாசம் இவள் வந்து அனுஷ்டிக்கிறாள். ஆக இவள் நோக்கிறாள்னா நிஜமா இவள் வந்து அதே மாதிரி விரதத்தை இருந்தாளான்னா கிடையாது. இந்த இதுக்கு அனுகார பத்தின்னு பேர் வைக்கிறார். அதாவது உண்மையாகவே நடந்த மாதிரி அதை நினைச்சுண்டு அந்த காரியத்தில் ஈடுபடுதல். அதாவது இதை வந்து அதை அனுசரிச்சு தானே வந்து அந்த தான் பிறந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே அந்த திருவாய்ப்பாடியாக பாவிச்சு தன் சிநேகிதிகளை எல்லாம் இடைச்சிகளாக மாற்றி தானும் ஒரு இடைச்சியாக இருந்துட்டு அப்படி கிருஷ்ணன் அனுபவிக்கிற மாதிரியான ஒரு ஒரு சூழ்நிலை அந்த மாதிரி ஏற்படுத்திக்கிறாள் ஆண்டாள். ஆக அந்த மாதிரி சொன்னா நிஜமா நோக்கிறேன்னு சொல்ல முடியுமா, இது உண்மை இல்லையே அப்படின்னா இது வந்து தப்பு இல்லை, இது எம்பெருமானுக்கு சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனபடினால ஒரு சில விஷயங்கள்ல தப்பு பொய் பேசினா கூட அது வந்து என்ன இந்த அது துருட்டிகி, அதாவது அது தப்பாக ஆகாது அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் சொல்லிருக்கு. விவாக சமயத்துல மற்ற சமயங்கள் ஒரு சில சமயங்கள்ல பொய் பேசினாலும் அது ஒன்றும் பொய்யாக அது கருதப்படாதுன்னு சொல்லிருக்கான். ஆனபடினால அந்த இங்க வந்து இவா அந்த மாதிரி ஒரு நோன்பை நோன்பு நோக்க ஆரம்பிக்கிறாள். ஆக ஆண்டாளுக்கு இருக்கக்கூடியதான அந்த ஏற்றம் பெரியாழ்வாருக்கு குமாரத்தியாக இவள்
அவதாரம் பண்ணது. அது மாத்திரம் இல்ல, தானான இந்த தன்மையில ஆண்டாளாக அவதாரம் பண்ண இந்த சமயத்துல ஞான பக்திகள் ஆண்டாளுக்கு அதிகமாக இருக்கிறபடினால அந்த எம்பெருமான் ஸ்ரீகிருஷ்ணனிடம் அவளுக்கு இருந்த அந்த பக்தி ரொம்ப அதிகமா இருந்தபடியினால, அதாவது ஒரு கொடி படர்ந்து இருக்கிற கொடி கொள் கொம்பு இல்லாமல் அது அப்படியே அந்த கொடியை தூக்கி ஒரு கொள் கொம்புல படர விடணும், அந்த கொள் கொம்பு கிடைக்காத ஒரு கொடி துடிக்குமா போலே இவள் வந்து அந்த தகுந்த வயசு இவளுக்கு யுக்த வயசு வந்த உடனே அந்த பருவத்தோடு இவள் இருக்கிற சமயத்துல கோல் தேடி ஓடும் கொன்னதே பொன்னதே மால் தேடி ஓடும் மனம்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இவள் வந்து பதி சம்யோக சுலபம் பயோ திருஷ்டுவாச்ச மே பிதா அப்படின்னு ராமாயணத்தை சொன்ன மாதிரி இவள் வந்து யுக்த வயசு வந்த உடனே பெரியாழ்வார் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் ஆசைப்பட்ட சமயத்துல மானிடவர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன்னு இவள் சொன்னபடினால நமானுஷம் அகம் பிரணே நான் மனிதனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு இவள் சொன்னபடினால இவள் வந்து எதனால இப்படி சொல்றாயின்னு பெரியாழ்வார் அவளை கேட்கச்ச தன் அபிப்பிராயத்தை சொல்லி வடபெருங்கோயிலுடையானோட அவனோட நான் தழுவ வேணும் அவனோட தழுவி முழுசி பரிமாற வேணும் அப்படின்னு அப்படியே தழுவி அப்படியே முட்டி அவனோட நான் சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு தன் ஆசைய அவள் வெளியிட்ட உடனே இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொன்ன உடனே அது நடக்காதும்மா ஒரு ஒரு மனுஷ ஸ்திரீ நீ எப்படி பெருமாளை கல்யாணம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவ சொல்லி பாக்கிறார். ஆனா அவள் அதை கேட்கல, இல்லப்பா நான் கட்டாயம் வந்து எம்பெருமான தான் நான் வந்து கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்ற தன்னுடைய அபிப்பிராயத்தை அவள் சொல்கிறாள். அந்த சமயத்துல அப்படியும் அவள் கிருஷ்ணன் விஷயமாகவே எப்பவும் இருந்தபடியினால அந்த கிருஷ்ணன் உலாவின அந்த அவனுடைய அடிச்சுவடை பின்பற்றி அவள் வந்து அந்த கிருஷ்ணன் எங்கெங்க சஞ்சரிச்சானோ அந்த இடங்கள்லாம் போய் தான் அந்த கிருஷ்ணனை தேட வேணும்ன்ற ஆசையில அந்த யமுனையையும் அந்த கோவர்தனகிரியையும் எல்லாவற்றையும் பார்த்தாவது நாம் தரிப்போம்னு அந்த அளவுக்கு அந்த கிருஷ்ண பக்தியானது ஆண்டாளுக்கு ரொம்ப அதிகமா இருந்தது. அந்த மாதிரி சமயத்துல ஆண்டாளுக்கு கிருஷ்ணனை எப்படி பாடிகிரகம் செய்து வைக்க முடியும் அப்படின்னு இவர் நினைச்சிருக்க சமயத்துல அந்த ஜனக மகாராஜாவுக்கு குமாரத்தியாக பிறந்த அந்த சீதா பிராட்டிக்கு விவாகம் நடக்கிற சமயத்துல ஒரு வில்லுன்னு ஒரு வியாஜம் ஆக அந்த வில்லை முறிச்சான், அந்த சிவதனுஷ முறிச்சான் சக்கரவர்த்தி திருமகன், சீதா பிராட்டியினுடைய கல்யாணம் ஆச்சு. அதே மாதிரி நப்பிண்ண பிராட்டியினுடைய கல்யாணத்துக்கும் ரிஷபங்கள் அடக்க முடியாத ஏழு எருதுகள் அது ஒரு அவதியாக வச்சு அது அவ அந்த கல்யாணம் நடந்தது. ஆனா ஆண்டாளுக்கு எப்படி அவள் வந்து மனுஷிய ஸ்திரியா இருக்காளே இவள் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் கிருஷ்ணனை எப்படி அடைய முடியும் அப்படின்னு நினைக்கிற சமயத்துல ஆண்டாள் அந்த எம்பெருமானே நினைச்சுட்டே இருக்கிறபடினால அன்றைய தினம் கிருஷ்ணாவதார காலத்துல கோபிகா ஸ்திரீகள் கிருஷ்ணன் அவளுக்கு தரிசனம் கொடுத்துட்டு அவன் அந்தர்தானமாக கண்ணுக்கு தெரியாமல் போன சமயத்துல கிருஷ்ணனுடைய அந்த பிரிவை தாங்க முடியாமல் அந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் அவ என்ன பண்றாள்னா கிருஷ்ணனாகவே ஒத்தி வேஷம் போட்டுண்டு அந்த கிருஷ்ணாவதார காலத்துல கிருஷ்ணன் என்னென்ன சேஷ்டைகள்லாம் பண்ணானோ அவன் செஞ்ச அந்த காரியங்களை எல்லாம் இவாளும் செஞ்சு பார்த்து அனுகரித்து தரித்தார்கள்னு பாகவதம் சொல்றது. துஷ்ட காளிய திஷ்டாத்திர கிருஷ்ணோகமிச்சி சாப்பரான்னு சொல்லி அது ஒரு ஒரு இடைச்சி காளியன் பாம்பு மாதிரி ஆயிட்டாளாம், இன்னொரு இடைச்சி அந்த கிருஷ்ணனாகத்தான் தன்னை வேஷம் போட்டுட்டாளாம், அந்த இடைச்சி அப்படியே தூக்கின்றாளாம், ஏய் காளியா வா இங்க அப்படின்னு இந்த மாதிரி அணுகார பத்தியில அந்த எம்பெருமானையே நினைச்சு கொண்டு அவள்லாம் தரித்ததை இவளும் பார்த்தா. நாமும் அந்த மாதிரி ஏதாவது செய்யணும்னு ஆண்டாளுக்கு தோணித்தான். நாமும் பிராமண குலத்துல பிறந்துட்டோம், பிராமண ஸ்திரீயா இருக்கோம், நாம் நம்மால் முடியுமா அப்படி யோஜனை பண்ணி பார்க்கச்ச ஏன் முடியாது. இப்போ யாகத்துல தீட்சையை அடைஞ்சவாள், யாகத்துல தீட்சித்தவாள்லாம் அந்த யாகம் முடியும் வரையில் ஒருத்தருக்கு எஜமானன்னு பேரு, ஒருத்தருக்கு அத்வரியூன்னு பேரு, ஹோமம் பண்றவருக்கு ஹோத்தான்னு பேரு, இப்படி அந்த பேரோட அவன் யாகம் முடிகிறவெல்லாம் அவன் இருப்பாள் இல்லையோ, அவருக்கு வேற பேர் ஏதோ இருக்கும், வரதாச்சார் கோபாலாச்சார் கோவிந்தாச்சார் இருக்கும், இருந்தாலும் அந்த யாகம் முடிகிறதெல்லாம் அந்த பேர் சொல்லி கூப்பிடாமல் எஜமானன் அத்வரியு ஹோத்தான் கூப்பிடுற மாதிரி நாமும் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரையே திருவாய்ப்பாடியாக ஆக்கிடுவோம், இங்க இருக்கிற பெண்களை இடைப்பெண்களாக ஆக்குவோம், அவாள்ல ஒத்தியாக நான் மாறிவிடுறேன், இந்த வடபெருங்கோயில் இருக்கே இந்த வடபெருங்கோயிலேயே நந்தகோபுருடைய திருமாளிகையே ஆக்கிவிடுறேன் அப்படின்னு நினைச்சுண்டு இவள் வந்து ஸ்ரீகிருஷ்ணனை தான் அடையணும்ன்றதுக்காக ஆண்டாள் என்ன பண்றாளாம்
அந்த பாவனா பிரகர்ஷத்தினால அனுகார பத்ததியை கையாண்டு அதாவது அந்த இடைச்சிகளுடைய அந்த இடை நடை இடை முடி இது எல்லாத்தையும் தான் ஏறிட்டு கொண்டு அந்த இடை பேச்சு அந்த முடை நாற்றம் எல்லாம் ஆண்டாளுக்கு வந்து கொடுத்தான் அந்த முடை நாற்றம் சிக்கு நாற்றம் எல்லாம் தனக்கு மரா மாதிரி ஒரு அனுகாரம் பண்ணி அதை அப்படி அனுகரித்து அந்த மாதிரி செஞ்சுண்டு ஆண்டாள் இந்த திருப்பாவையே பாட ஆரம்பிக்கிறாளாம் சர்வேஸ்வரன் எப்பேற்பட்டவன் அவனோ சியப்பதி அவன் எல்லாம் நிரம்ப பெற்றவன் அவாப்த சமஸ்த காமன் அப்பேற்பட்ட அந்த சிவைகுண்ட திவிதேசத்துக்கு அந்த சிவைகுண்ட நிகேதனாக இருக்கக்கூடிய அந்த சர்வேஸ்வரன் அவன் நஷ்டமா போயிருக்கிற இந்த ஜெகத்தை தன்னுடைய கிருபையினால சிருஷ்டி பண்ணி இந்த ஆத்மாக்களுக்கெல்லாம் ஒரு சரீரங்கள் அவயவங்கள்லாம் கொடுத்து சாசனா சாஸ்திரம்னு சொல்ற நிலைமையில தான் வேத சாஸ்திரங்களை கொண்டு அதிலேயும் சில உபாயங்களை எல்லாம் காட்டி இவா அத்தனை பேரையும் இந்த ஜீவர்கள் அத்தனை பேரும் உஜ்ஜீவிக்க வேணும்னு அவன் எவ்வளவோ அவன் வந்து பிரயத்தனம் படுறான் அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணி தன்னுடைய அந்த சௌந்தரியத்தினாலேயும் சீலாதி குணங்கள்னாலேயும் அவன் வந்து பிரகாசிச்சு கர்மயோக ஞான யோக பக்தி யோக பிரபத்தி சாஸ்திரங்கள் அதெல்லாம் உள்ளடக்கிய அந்த கீதா சாஸ்திரத்தையும் அந்த கிருஷ்ணாவதார காலத்துல உபதேசம் பண்ண அந்த கிருஷ்ணனையே இந்த திருப்பாவைக்கு நாயகனாக ஆக்கி ஆண்டாள் இந்த திருப்பாவையை இவள் பாடுவதற்காக ஆரம்பிக்கிறாள் அப்படி இந்த திருப்பாவையை இவள் பாடுற சமயத்துல மொத்தம் ஒரு அனுகார பத்ததி அனுகார பத்ததினாலே அந்த கன்றிழந்த தரையினாகு தோற்கன்றுக்கு இறங்குமா போலேன்னு கடைசியில் சொல்ல போறார் திருப்பாவையிலேயே அதாவது கண்ணுக்குட்டி இருக்குச்சே பால் பசுமாடு பால் கறக கொடுக்கறது கன்றுக்குட்டி திடீர்னு இறந்து போயிடுத்து அப்போ அந்த பால் கொடுக்கிற நிலைமையில் இருக்கிற அந்த பசுமாட்டு எதிரில் இந்த தோலால உள்ளுக்குள்ள அந்த வெக்கல் எல்லாம் திணிச்சு நிஜ கண்ணுக்குட்டி மாதிரியே அந்த பசுமாடு எதிர பிடிச்சுன்னு ஒருத்தன் நிற்பான் அதை நிஜ கண்ணுக்குட்டின்னு நினைச்சு இந்த பால் கொடுத்துருவான் இந்த மாடு பாலை ஈஸியாக கறந்துருவான் பால்காரன் அந்த மாதிரி நிஜமான கோபிகைகள் அன்றைய தினம் அவள் வந்து ஒரு நோன்பு நோற்றார்கள் இடைச்சிகள் கிருஷ்ணனை திரும்பவும் பெற வேணுன்றதுக்காக அந்த விஷயம் ஸ்ரீபாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கு ஹேமந்தே பிரதமே மாசி நந்தகோப குமாரிக்காக சேருள் ஹவிஷ்யம் புஜானாக காத்தியாயன் அச்சன விரதம்னு சொல்லி அந்த விடிகால வேள்ல அந்த ஹேமந்த ருத்துவனுடைய முதல் மாசம் மார்கழி மாசத்துல அந்த கோபிகா ஸ்திரீகள் அத்தனை பேரும் கண்ணனை அடைய வேண்டும் என்பதற்காக அவ காத்தியாயினி விரதம்னு ஒரு விரதத்தை அனுஷ்டானம் பண்ணி அவ கடைசியில ஸ்ரீகிருஷ்ணனை அவ அடைஞ்சாள்னு ஸ்ரீவத் பாகவதத்துல அந்த கதாபாகம் இருக்கிறபடினால நாம் கூட அதே மாதிரி அவ மாதிரியே நம்மள மாத்திக்கலாம் அந்த ஒரு அனுகார பத்தியில நாம் ஸ்ரீகிருஷ்ணனை அடையலாம்ன்ற அந்த நிலைமையில ஆண்டாள் இந்த திருப்பாவையே இவள் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாள் இந்த திருப்பாவையில விசேஷிச்சு ஆண்டாள் ரெண்டு விஷயம் அதாவது இந்த திருப்பாவையில திருப்பள்ளி எழுச்சி இருக்கு இந்த திருப்பாவையில திருப்பாவையும் இருக்கு ஆக திருப்பாவையில் திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவையில் திருப்பாவை ஆக இந்த ரெண்டு அம்சங்களுமே இதுல பொதிந்து இருக்கிற மாதிரி அத்தி ஆச்சரியமாக 30 பாசுரங்கள் கொண்ட இந்த திருப்பாவையை ஆண்டாள் அருள் செஞ்சிருக்கா இந்த திருப்பாவினுடைய ஒவ்வொரு பாசுரத்தினுடைய பாசுரார்த்தத்தை நாம் மார்கழி மாசத்துல அந்தந்த நாள் அந்தந்த பாசுரார்த்தத்தை நாம் அனுபவிப்போம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ ஆண்டாள் திருவடிகளே சரணம்.